Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஒரு பொண்ணோட மாங்கல்ய பலம் தான் அவ புருஷனோட பலமே. அவருக்காக நீ அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணுமா? அம்மன் இறங்கி வந்து உன் புருஷனையும் பிள்ளையையும் காப்பாத்துவான். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரிங்க ஐயா, போலாம் வரங்க ஐயா. அம்மா, இவங்க உன் குழந்தைங்க அம்மா, அவங்கள நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். வினய், என்ன மன்னிச்சிருங்க வினய். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே ஜோசியர் எச்சரிக்கை பண்ணியும் நான் அசால்ட்டா இருந்தது என்னோட தப்பு தான். நான் மட்டும் அலாட்டா இருந்து வினையும் விக்ரமையும் ஒரே இடத்துல தங்க வச்சிருந்தா இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் வினய். ஜோசியர் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே எச்சரிக்கையா இருந்திருப்பேன். மித்ரா, அழுதுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அதான் ஜோசியர் சொன்னாரு, தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கிற மாதிரி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணா வினய்க்கும் விக்ரமுக்கும் இருக்கிற கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவாங்கன்னு ஜோசியர் சொன்னார்ல. முதல்ல அவர் சொன்னபடி பண்ணம்மா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. வினையும் விக்ரமையும் காப்பாத்துறதுக்கு கடவுள் உதவுவார்னு எனக்கு தோணல மாமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, கடவுள் எப்பவும் நல்லவங்களை கைவிட மாட்டாரு. நீ கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனுஷனால செய்ய முடியாதப்பதான் கடவுள் கிட்ட போய் முறையிட முடியும். வாய்ப்பிருந்தும் வினையையும் விக்ரமையும் சந்திக்க வைக்காதது என்னோட தப்புதான். தப்ப நான் பண்ணிட்டு கடவுள் கிட்ட போய் எப்படி உதவி கேட்க முடியும்? மித்ரா, சொன்னதைய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கதம்மா. ஏற்கனவே வினய இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காமா, நீ அசால்ட்டா இருந்திருக்க, அதனாலதான் இவ்வளவும் நடந்திருக்கு. திரும்பவும் அதையே பண்ணாத. ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணு. அப்படி பண்ணாம போய் நடக்கக்கூடாதது நடந்துட்டா நமக்கு தானமா நஷ்டம். இதை பாருமா, அந்த புண்ணாக்கு மூட்டை இவ்வளவையும் பண்ணிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டா. வினய எங்க அடைச்சி வச்சிருக்காளோ அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. நான் ஒன்று பண்றேன், அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ணி வினய இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறேன். நீ முதல்ல போய் ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணு, எல்லாமே நல்லபடியா நடக்குமா. பயப்படாத, நான் வரேன். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.